Hi friends, welcome back to our channel. நானும் நேரமும் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுதான் நம்ம சேனல்ல வர போற ஃபர்ஸ்ட் ஹால் வீடியோ. சோ என்ன அப்படிን பாத்தீங்கனா இது என்னைக்கு எடுத்தது அப்படிን பாத்தீங்கனா பொங்கல் அன்னைக்கு எடுத்தது. எனக்கு கொஞ்சம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சோ நிறைய மாஸ் போய் பார்த்ததுல வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் ஒரு சில கடைகள்ல கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ என் ஹஸ்பண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க லைக் பாடியில வந்து எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும், அண்டர் த சேம் ரூஃப் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பொங்கல் அன்னைக்கு தான் போயிருந்தோம். ஸோ எனக்கு அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எனக்கு அங்கே உள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் உள்ள வீடியோ எடுக்கல. இப்போதைக்கு நான் வாங்கினதுக்கு ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பொறுமையாக நான் அதுக்கான ரிவ்யூஸை நான் உங்களுக்கு லேட்டராக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அங்கே போயிருக்கும் போது பார்த்தோம்னா நிறைய செக்ஷன்ஸ் இருந்துச்சு. செக்ஷன் சென்ஸ் லைக் எப்படின்னா ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு பிராண்ட் வச்சுருந்தாங்க. லைக் லாக்மி, நைக்கா அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நான் எனக்கு வந்து லாக்மியில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வாங்கியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்மியோட 9 to 5 மெலன் மேட் தான் என்னோட ஷேட். 9 to 5 காம்பேக்ட் அதுதான் நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ். ஆனால் அவன் என்ன ரேட் போட்டிருக்கான் அப்படின்னா 485 தான் போட்டிருக்கான். இந்த மாதிரி நார்மலாக எம்ஆர்பியிலேருந்து அவங்ககிட்ட நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் கொடுக்குறான். ஸோ அது நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா 500 ரூபீஸ் உள்ள ஒரு காம்பேக்ட் வந்து 485 அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லாக்மியோட ஃபவுண்டேஷன் நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு இது என்ன ரேட் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்கேஸ் எனக்கு ரேட் தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் போடுறேன். அடுத்து வந்து லாக்மியோட ஐலைனர். இது நார்மல் ப்ரைஸ் தான் எனக்கு போட்டிருந்தாங்க. 130 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் லாக்மியில் வந்து நான் ரெண்டு லிப்ஸ்டிக் ரெண்டு ஷேட் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து லாக்மி அப்சல்யூட்டில் 201 இன்சென்ட் பிங்க் வாங்கியிருந்தேன். அது வந்து ஸ்மச் பண்ணி காட்டுறேன். நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக ரொம்ப அழகாக ரொம்ப மெதுவாக இருக்குது. ஆக்சுவலி நான் அதை தான் போட்டிருக்கேன் இப்போ. அடுத்து வந்து லாக்மி அப்சல்யூட்டில் லோட்டஸ் பிங்கல். ரெண்டுமே வந்து மேட் ஃபினிஷ் தான். எனக்கு க்ளாஸி ரொம்ப பிடிக்காது. ஸோ அதனால ரெண்டுமே நான் மேட் ஃபினிஷ் தான் வாங்கினேன். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து லாக்மியில் வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி மாய்ஸ்சரைசர் வந்து நான் நிவ்யாலேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரீசெண்ட் டைமில் ரொம்ப அடிக்ட் ஆகிடுவேன் இந்த மாய்ஸ்சரைசருக்கு. பிகாஸ் இது வந்து ரொம்ப வாட்டர் பேஸ்ட் இல்லை ஒரு மாய்ஸ்சரைசர். நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணிங்கன்னா கூட சட்டுன்னு வந்து ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் இது. இதோட நார்மல் எம்ஆர்பி வந்து 185 ரூபீஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஆனால் எனக்கு பில்லில் வந்து 179 ரூபீஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் நமக்கு ப்ராஃபிட் தான். நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்லின் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 75 ரூபீஸ். இது வந்து என்னோடய லிப் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் செய்கிறதுக்காக நான் வேஸ்லின் வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து நான் பயோடெக்லேருந்து ஒரு லிப் பாம் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் லிப் பாம்ஸ் பெருசாக ட்ரை பண்ண மாட்டேன். ரொம்ப லிப்ஸ் ட்ரை ஆகக்கூடாது அப்படின்னா சம்டைம்ஸ் பட்டர் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணுவேன் லிப்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு, இல்லைனா ஹோம்மேட் லிப் ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து வின்டர் சீசன் அப்படின்றதுனால லிப் வந்து ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப பேல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் சரி நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயோடெக்லேருந்து ஒரு லிப் பாம் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இதோட எம்ஆர்பி வந்து 175 போட்டிருக்கேன். பட் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சதுலேருந்து கம்மியாக தான் அவன் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் முடிஞ்ச ப்ரைஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் ஸ்பஞ்ச். மேக்கப் ஸ்பஞ்ச் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து 44 ரூபீஸ் தான். நார்மலாக நான் எல்டன் க்ளோலெலாம் போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்பஞ்சே வந்து 230 ரூபீஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. என்னடா மேக்கப் ஸ்பஞ்ச் போய் 230 ரூபீஸ் போட்டிருக்காங்களே, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம மேக்கப் ஸ்பஞ்ச் வாங்கணுமா அப்படின்லாம் யோசிப்பேன். இது பார்த்தோன்னே 44 தான் போடுது. டக்குன்னு ரெண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அகைன் எல்கோன்னு கேட்டேன். அடுத்து வந்து மேக்கப் ப்ரஷ். இது வந்து 140 ரூபீஸ் தான் போட்டிருந்துச்சு. இது அவனோட ப்ரைஸே. ஸோ அதில் இதுலேருந்து கம்மி பண்ண மாட்டோம் ஆப்வியஸ்லி. ஸோ இது வந்து 140 ரூபீஸ் போட்டிருந்துச்சு. சீர்தல்னா இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணதே இல்லை. ஈவன் நான் ஸ்பஞ்ச் கூட ஒரு 1 இயர் முன்னாடியிலேருந்து தான் நான் நார்மல் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ ப்ரஷ் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இதுக்கப்புறம் யூடியூப்பில் மேபி மேக்கப் வீடியோஸ் போடுற சான்சஸ் வரலாம், அப்படி வந்துச்சுன்னா நம்ம ப்ரஷ்ஷில் போடாதான் கொஞ்சம் கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ப்ரஷ் வாங்கினேன். இது வந்து 140 ரூபீஸ் தான். நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து ஹேர் ரிமூவல் ஸ்ப்ரே க்ரீம். ஆக்சுவலாக நார்மலாக முக்கியவாசி நம்ம ரேசர் தான் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ரேசர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம அண்ட்ராம்ஸ் வந்து பிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ட்ரையல் தான். இதோட ரேட் வந்து 153 போட்டிருக்கான். இதோட நார்மல் ரேட் வந்து 186, ஆனால் இதை வந்து நமக்கு 153 ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப். இது வந்து எனக்கு ஆக்சுவலி 500 ml உள்ள ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப். இது வந்து 160 ருபீஸ் தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 சீப் அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். இது வந்து ஆரஞ்சு ஃபேஸ் ஸ்க்ரப். நார்மலாகவே நம்ம ஆரஞ்சு தோலை வந்து காய வச்சு நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ ஆரஞ்சு அப்படின்றதுனால நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சீக்கிரமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்து வந்து ஒரு ஹேண்ட் மிரர். கொஞ்சம் கெத்தாக இருக்குமே, நம்ம யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போட்டால் மேகி வீடியோலாம் போட்டால் அப்படி வச்சு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். நான் இதுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் மிரர் யூஸ் பண்ணல. ஸோ அங்கே பார்த்து நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால் வாங்கினேன். 300 ருபீஸ் போட்டிருக்காங்க. எனக்கு அது கொஞ்சம் ரேட் அதிகமாக தெரிஞ்சது, பிகாஸ் அதோட நார்மல் ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 ருபீஸ் கொடுக்கலாம். எனக்கு நான் வாங்கினதுலேயே எனக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் நான் ப்ரைஸ் அதிகமாக நான் ஃபீல் பண்ணேன். அடுத்து நான் வாங்கினது வந்து ஃபேஸ் மாஸ்க். ஆக்சுவலி நான் 3 மாஸ்க் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து டீட்ரீ, இன்னொன்று வந்து ரோஸ், இன்னொன்று வந்து சாஃப்ரான். இது ஆக்சுவலி ஒன்று வந்து 116 ருபீஸ், பை 2 get 1 ஃப்ரீ. இது என்னாச்சும் நீங்கள் 2 மாஸ்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாஸ்க் அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நான் ஃபேஸ் மாஸ்க்கும் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கடையிலேருந்து வாங்கி ட்ரை பண்ணதில்லை. எல்லாமே வீட்டில் இருக்கிறது, மஞ்சள் தயிர் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதே தான் யூஸ் பண்ணுவேன். சரி இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதையும் நான் ட்ரை பண்ணிவிட்டு இதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது தாண்டி க்யூட்டான ஒரு 2 ப்ராடக்ட் வாங்கினேன். பட் ஆனால் அது பியூட்டி ப்ராடக்ட் இல்லை. நான் இது வாங்கணும்னு போல அங்கே போயிருக்கும் போது பார்த்தா எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஷேப்பில் இருந்துச்சு. எப்படி இது நமக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை, எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. 123 ருபீஸ் தான். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக பூ மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அதுலேருந்து ஒரு 8 பீஸ் வாங்கி வந்திருக்கேன். ஸோ இது தான் இப்போதைக்கு வாங்கிட்டு வந்திருக்குது. இது எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ரிவ்யூ சொல்கிறேன். லாக்மி ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க நார்மலாகவே, பிகாஸ் லாக்மி வந்து ஒரு நோன் பிராண்ட், ப்ளஸ் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்க ஒரு பிராண்டு. ஸோ ஆப்வியஸ்லி அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அதை தாண்டி இருக்க ஃபேஸ் ஸ்க்ரப், அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க், இது எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நமக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு பாடி சரவணா ஸ்டோர்ஸில் கிடைக்குது. பிகாஸ் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸில் டாப் டு பாட்டம் வரைக்குமே நமக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே நமக்கு அங்கேயே கிடைக்குது. நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் கிடைக்கும், ரேட் வைஸும் சரி ப்ராடக்ட் வைஸும் சரி. நமக்கு இது செட் ஆகலைன்னா அது அந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ மற்ற கடைகள்லாம் எனக்கு அது இருக்கும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நானும் நிறைய இடத்த ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு போன வரைக்குமே நான் பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து எனக்கு பாடி சரவணா ஸ்டோர்ஸ் கொஞ்சம் பெஸ்ட்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுனா நீங்கள் அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் நிறையா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையுமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பை.